எல்லாருக்கும் வணக்கம் ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கலை மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா மனசை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாகம் மூன்று ஏற்கனவே முதல் பாகம் இரண்டாவது பாகம் பார்க்காதவங்க மேலே ரைட் சைடில் ஐ பட்டனை அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மனசு பாகம் மூன்றில் என்ன பார்க்க மைண்டு மைண்ட் வித் அதாவது மனம் வெர்சஸ் புத்தி உடல் ஆரோக்கியம் வந்து மனசையும் புத்தியையும் வச்சு தான் அமையுது மனசையும் புத்தியும் சரி செய்யலைன்னா உடம்பை சரி செய்ய முடியாது இதே மனசும் புத்தியும் ஒழுங்காக இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் மனசு வந்து எப்பயுமே பிடித்த விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணும் பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு புத்தி வந்து எப்பயுமே நல்லது கிட்டது தான் யோசிக்கும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனால் தான் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க வந்து வாடகைக்கு வீடு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் வீட்டு புரோக்கர் வந்து ஒரு பத்து வீடு காமிக்கிறாரு ஒரு சில வீடு மனசுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது உடனே நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா கிச்சன் வந்து சின்னதாக இருக்குது தண்ணி ஒழுங்காக வரல கார் பார்க்கிங் வசதி இல்லை ரோடு சரியில்லை வாஸ்து சரியில்லை ஒரே கெட்ட ஸ்மெல் அடிக்கிது இதெல்லாம் வந்து புத்தி அப்போ மனசுக்கு பிடிச்ச வீடாக இருந்தாலும் புத்திக்கு பிடிக்கலைன்றனால வேறு வீடு பார்க்கலான்னு சொல்லி போகிறோமா இன்னொரு வீடு போனால் அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது ரோடு வசதி சரியாக இருக்குது வாஸ்து கரெக்டாக இருக்குது கிச்சன்லாம் நல்லா பெருசாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் மனதுக்கு பிடிக்கலை என்னமோ மூத்தரில் எனக்கு பிடிக்கலை ஏன் என்னென்னலாம் கேட்காதிங்க பிடிக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனசு வந்து ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்கலைன்னலாம் சொல்லாது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை இப்படி பத்து வீடை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் அம்மா கேட்குறாங்க என்னப்பா வீடு பார்க்க போனேன் என்னாச்சு அதுக்கு அவர் சொல்கிறாரு பத்து வீடு பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை ஏன் செட் ஆகலை ஏன்னா அவருக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச வீடு புத்திக்கு பிடிக்கலை சில வீடு புத்திக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் மனதுக்கு பிடிக்கலை இதனால் அவர் ரிஜெக்ட் பண்ண அந்த பத்து வீட்லேயும் யாருமே குடி போகாமையாக இருக்க போகிறாங்க வேற யாருக்காவது அந்த வீடு ப பத்து வீடில் மனதுக்கும் புத்திக்கும் பிடிச்சிருந்தா அவங்க மட்டும்தான் அந்த பத்து வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவாங்க அப்போ அடுத்த நாள் இன்னொரு வீட்டை பார்க்குறப்ப மனசுக்கு புத்திக்கும் பிடிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணுவார் உடனே போய் அட்வான்ஸ் புக் பண்ணிடுவாரா இந்த மாதிரி வீடு வாங்குறப்ப இல்லை கார் வாங்குறப்ப உங்கள் மனதுக்கு புத்திக்கும் பிடிச்சிதுன்னு தெரிஞ்சால் அந்த புரோக்கரோ இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்களோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அவர் உங்கள் கண்ணையே பார்ப்பார் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கும் பிடிச்சிருக்கு புத்திக்கும் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா ரேட்டை குறைக்கவே மாட்டார் நம்ம மூஞ்சிலே அது தெரிஞ்சிடும் ரெண்டுமே செட் ஆச்சுன்னா நம்ம மூஞ்சியில் ஒரு பிரகாசம் தெரியும் செட் ஆகலைன்னா ஒரு மாதிரி டவுட்டாக சந்தேகமாகவே இருக்கும் மூஞ்சி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரி இஷ்டம்தான் வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மனசும் புத்தியும் தான் காரணம் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் தான் நிம்மதி நிம்மதி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அர்த்தம் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும் புத்திக்கும் பிடிச்சிருக்கணும் இதுதான் அர்த்தம் நல்ல விஷயத்தை பிடித்து செய்தால் நிம்மதி பிடித்த விஷயம் நல்லதாக இருந்தால் நிம்மதி நல்ல விஷயத்தை பிடிக்காமல் செஞ்சால் கஷ்டம் பிடித்த விஷயம் கெட்டதாக இருந்தால் கஷ்டம் யோசிங்க புரியும் இது வீட்டில் மட்டும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சர்வர் வராரு கேட்குறாரு உங்கள்கிட்ட சார் என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் உடனே மெனுவை மட்டும் பார்த்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது அப்புறம் வாங்க அப்படின்வீங்க ஏன் குழப்பமாக இருக்குன்னா மனசு சொல்லுது கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடுன்னு ஆனால் புத்தி சொல்லும் கொத்து பரோட்டா சாப்பிடாத அது சாப்பிட்டா வயிறு ஜீர்ணமாகாது வயிறு சேராதுன்னு தெளிவாக சொல்லும் ஏன்னா புத்தி நல்லது கெட்டது மட்டும்தான் பார்க்கும் அது தான் தெரியும் ஆனால் மனசு விடாது கொத்து பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லும் கடைசியாக முடிவு பண்ணி ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம் கொத்து பரோட்டா சாப்பிட்டு கடைசியில் சேராமல் வாந்தி எடுத்து தலைவலி காய்ச்சல்னு படுத்துருவோம் ஏன்னா மனசு பேச்சை கேட்டனால நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்டோம் இதே இது நீங்கள் புத்திக்கு பிடிச்ச மாதிரி இட்லி சாப்பிட்டீங்கன்னா மனசு ஒரே அடிச்சுக்கும் ஐயோ புரோட்டா போச்சே கொத்து புரோட்டா போச்சேன்னு இதில் புரிஞ்சுக்கோங்க ஒரு உணவு நல்ல உணவாக இருந்து மனதுக்கு பிடிச்ச உணவாக இருந்தால் அது உடம்புக்கு ஆரோக்கியம் தருது எந்த உணவு வந்து மனதுக்கு பிடிச்சதாகவும் நல்ல உணவாகவும் இருக்கும் இதுதான் அனைத்து நோய்க்கும் சர்வரோக நிவாரணி சில பேர் இருக்காங்க எப்பயுமே புத்திசாலிங்க தான் பொருட்டாவே சாப்பிட மாட்டாங்க இட்லியாக சாப்பிட்டு சாப்பிட்டு பாவம் மனசு கஷ்டப்படும் அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வியாதியும் வரும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நல்ல வாழ்ந்தால் எந்த வியாதியும் வராதுன்னா கிடையாது மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாழணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொத்து புரோட்டாவே இல்லை புரோட்டாவே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனாலேயும் நோய் வரும் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வர்றது என்னென்னா நான் இந்த பக்கமும் சொல்லலை அந்த பக்கமும் சொல்லலை ரெண்டு பக்கமும் நிற்கணுன்றது தான் பதில் ஒரு பத்து தடவை இட்லி ம புத்தி சொல்கிறபடி சாப்பிட்டிங்கன்னா ஒரு தடவை புரோட்டா சாப்பிட்டு மனசையும் சந்தோஷப்படுத்தணும் புத்திசாலித்தனமாக வாழ்கிறது மட்டுமே சரியும் கிடையாது மனசுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழணும்னு நினச்சாலும் அதுவும் சரி கிடையாது ரெண்டையும் கலந்து கொண்டு போகிறது தான் சிறப்பு சில பேர் இப்படி தான் எதை பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் நல்லது நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க இப்படி பண்ணிங்கன்னா அவங்க மனசு ஒழுங்காக இருக்காது அதனாலேயே உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் குறையும் சில பேர் இப்படி தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே இருப்பாங்க யாரையும் பற்றியும் நினைக்கவே மாட்டாங்க அவங்க கூட யாருமே வாழ முடியாது அவங்க மட்டும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க படுத்தா தூங்கிடுவாங்க கூட இருக்கவங்க பாவம் நிம்மதியாக தூங்க முடியாது புரிஞ்சுக்கோங்க மனசும் புத்தி ரெண்டையும் சேர்ந்து கொண்டு போகிறது தான் ஆரோக்கியமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இதை பண்ணால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாகவும் மனசு நிம்மதியாகவும் இருக்கும் அதனால் மனசு புத்தி உடம்பை தெளிவுபடுத்தி சந்தோஷமாக வச்சுக்கிற வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயனடையட்டும் அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனை அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் தினமும் உங்களுக்கு வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்